நாட்டுடைய மக்கள் மானங்கட்டு விமானப்படையினருடைய கண்காட்சியிலே போய் நிற்கின்றார்கள். உங்களுடைய பிள்ளைகளை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தினால், உங்களுடைய பெண்களை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தினால், அப்படிப்பட்டவர்களை இவ்வாறு நீங்கள் போய் நின்று கௌரவிப்பீர்களா? உங்களுக்கு எங்கே உங்களுடைய அறிவு போனது? நீங்கள் எல்லோரும் ஒத்துழைத்து தானே இந்த போராட்டம் 30 ஆண்டுகள் நடைபெற்றது. இவ்வளவு தியாகங்கள் நடந்த பிறகு ரோச மானம் இல்லாமல், ஒரு அடிப்படை சிந்தனை இல்லாமல் நாங்கள் அந்த இடத்துக்கு செல்கிறோம் என்று சொன்னால், பெத்த பிள்ளையை கூட்டி கொடுக்கிற செயல்பாடு, கட்டிய மனைவியை கூட்டி கொடுக்கிற செயல்பாட்டை எங்களுடைய இனம் செய்ய வலிக்கிறது. நீங்களும் இந்த கோயிலிலே வழிபாடு செய்ய முற்பட்டால் உங்களுக்கு பெண்கள் என்றும் பார்க்காமல் உங்களுக்கு நிர்வாணமாக்குகிற நிலைமைதான் வெறும் என்று போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள். இது வெறுமனே சமயத்திற்கு ஏற்பட்ட அழுத்தம் அல்ல, தமிழ் மக்களுக்கும் அவர்கள் உரிமைக்கும் ஏற்பட்ட பாரிய ஒரு அழுத்தமாக. சப்பாத்துக்களோடு வந்து கும்பங்களை தட்டி நீதிமன்றத்தினுடைய கட்டளைகளை மீறி போலீசாருடைய அராஜகம். கடந்த சிவராத்திரி தினத்தன்று வடுக்குநாதி ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இலங்கை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட அராஜகத்தை கண்டித்து இன்று நல்லூர் ஆலய பின்வீதியில், அதாவது நெல்லை ஆதீனத்துக்கு முன்பால் ஒரு கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஆதிலிங்கேஸ்வர மரகுருவை கைது செய்யப்பட்ட எட்டு பேரையும் கைதாகி எட்டு பேரையும் திருகோணமலை அங்கே லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் பரமதியான சமையல் உபகரணங்களும் உணவுப் பொருட்களும் அங்கே இருந்தது. அவை அனைத்தும், அந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் கீழே கொட்டப்பட்டு அந்த சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் போலீசாரால் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது.
அந்த ஆலயத்தை துப்புரவு செய்வதற்கான ஒரு தும்புதடியை கூட அவர்கள் கொண்டு செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. முதல் நாள் 7ஆம் தேதி கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் தான் அங்கே இருந்தது. 8ஆம் தேதி எந்த பொருட்களும் கொண்டு செல்ல அனுமதிக்கவில்லை. அந்த 8ஆம் தேதியும் முதல் நாள் கொண்டு செல்லப்பட்ட பொருட்களையும் போலீசார் எடுத்து சென்று விட்டார்கள். இவ்வாறான நிலைமையிலே அங்கே ஓம் நமச்சிவாய என்று ஒரு பாராயணத்தை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த இடத்தை அதை கூட சகித்துக் கொள்ள முடியாத நிலைமையில் சப்பாத்து கால்களால் அந்த ஆலய விக்கிரகங்கள் மீது ஏறி உலக்கி, அங்கிருந்த பெண்கள் மீது உலக்கி, குழந்தைகள் மீது உலக்கி, அங்கிருந்த பூஜகரை கைது செய்து, ஏனைய செயற்பாட்டாளர்களை கைது செய்து 8 பேரை கொண்டு சென்று நீதிமன்றத்தில் போலீஸ் நிலையத்திலே அடைத்தார்கள். என்னையும் நாய் போன்று பிடித்து விட்டார்கள். ஆனாலும் ஒரு இடத்தையே விட்டு விட்டார்கள். ஏனையவர்களை கொண்டு சென்று போலீஸ் நிலையத்தில் அடைத்து வைத்து அதிலே ஒரு உறுப்பினரை ஆடையை களைந்து, அவருடைய வேட்டியை களைந்து அரை நிர்வாணமாக 3 கிலோமீட்டர்கள் கால்நடையாக நடத்தி கொண்டு வந்திருந்தார்கள். அந்த ஊர்மனை தொடங்குகின்ற இடத்திலே கூடியிருந்த மக்கள் அந்த கிராம மக்களிடம் காட்டி, நீங்களும் இந்த கோயிலிலே வழிபாடு செய்ய முற்பட்டால் உங்களுக்கும் பெண்கள் என்றும் பார்க்காமல் உங்களுக்கும் நிர்வாணமாக்குகிற நிலைமைதான் வெறும் என்று போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு அந்த அரை நிர்வாணமாகவே அந்த நபரையும் ஏனி 7 பேரையும் வாகனத்தில் ஏற்றி போலீஸ் நிலையத்தில் கொண்டு போய் போலீஸ் நிலையத்தில் அங்கே பொதுமக்களுக்கு முன்பாக, பெண் போலீசாருக்கு முன்பாக அரை நிர்வாணமாக அந்த நபரையும் ஏனியவர்களையும் கொண்டு சென்று அங்கே போலீஸ் நிலையத்தில் அடைத்திருக்கிறார்கள். மறுநாள் கொண்டு சென்று நீதிமன்றத்திலே அப்பட்டமான பொய்களை சொல்லி அவர்களை கைது செய்த பிற்பாடுதான் வன திணைக்களத்திடம் அந்த அது வன பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று அவர்களிடம் இருந்து கடிதம் வாங்குவதற்கான முயற்சிகளில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று தொல்பொருள் திணைக்களத்திடமும் அதே மாதிரி தான். ஏனென்றால் அங்கே வன திணைக்கள அதிகாரிகள் மாலை 6 மணி வரை அங்கே நின்றார்கள். மாலை 6 மணி வரை அங்கே இருக்கலாம் என்று போலீசார் அனுமதித்திருந்தார்கள். அவ்வாறு அனுமதித்திருந்த போலீசார் 6 மணி வரை காலை 10 மணியில் இருந்து மாலை 6 மணி வரை நூற்றுக்கணக்கான போலீசாருடைய பாதுகாப்போடு அங்கே மக்கள் கூடியிருந்தார்கள். இந்த பூசாரியா வெறும் வரைக்கும் வந்த பின்னர் பூசை செய்வதற்காக அவ்வாறு அவர்கள் முன்னிலையிலேயே நின்று கொண்டிருந்த பொழுது 6 மணிக்கு பிற்பாடு 8 மணி அளவிலே கைது செய்துவிட்டு சேதங்கள் விளைவிக்கப்பட்டது என்று சொல்வதெல்லாம் ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே சுமத்தப்படுகின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அந்த 8 பேரும் அப்பாவித்தனமாக சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 200 பேர் இருக்கக்கூடிய சிறை மண்டபத்திலே 96 பேர் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய உறுப்பினர்கள் மூச்சு திணறி உயிரிழக்கக்கூடிய ஒரு ஆபத்தை 9ஆம் தேதி இரவு சந்தித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இன்று மீண்டும் அவர்கள் அந்த சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது, வேறு வேறு பகுதிகளிலே வைக்கப்பட்டிருந்த கைதிகள் அனைத்தும் இவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு அறைக்குள் கொண்டு வரப்பட்டார்களா? ஒரு கழிவறை, அதாவது வந்து இந்த டாய்லெட் மண்டபத்துக்குள் 60 பேர் படுக்க வைக்கப்படுகின்றார்கள். அட்டி போன்று ஒருவருடைய தலை ஒரு பக்கமாக இருக்கும் என்றால் மற்றவருடைய கால் அவருடைய தலைப்பக்கமாக இருக்கும். கிளங்கடிக்கியது போன்று அங்கிருக்கக்கூடிய போதைக்கு அடிமையானவர்களை பயன்படுத்தி அச்சுறுத்தி அடி போட்டுத்தான் அங்கே கைதிகள் படுப்பதற்காக ஒழுங்குபடுத்தப்படுகின்றார்கள். இடையிலே ஒரு அவசர மாவத்துக்கு யாரும் எழும்ப முடியாது. மூச்சு திணறல் என்று சொன்னால் யாரும் வந்து எட்டி பார்ப்பதற்கு தயாராக இல்லை. எந்த குற்றமும் செய்யாதவர்கள் இந்த நாட்டிலே எங்களுக்குள்ள பூர்வீக மரபுரிமையின் அடிப்படையில் கோயிலில் வழிபாடு செய்தவர்களை கைது செய்து கொண்டு போய் மிருகங்கள் போன்று இந்த பெரும்பான்மையின காடையர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து எங்களுடைய சமூகம் அமைதியாக இருக்குமாக இருந்தால் உங்களுடைய அனைத்து உடைமைகளையும் இழந்து நீங்கள் அடிமைகளாக இந்த நாட்டிலே நீங்கள் வலம் பெற வேண்டி வரும். 300-400 ஆண்டுகளுக்கு முன்னர் வெள்ளையர்கள் தென்னாப்பிரிக்கர்களை அடிமைகளாக பயன்படுத்தியது போன்று ஈழத்தமிழர்களாக எங்களுடைய மக்கள், எங்களுடைய பெண்கள் இந்த பேரினவாதிகளுக்கு விபச்சார பொருட்களாகவும் அடிமைகளாகவும் வாழ்கின்ற நிலைமை உருவாகும். இதை எல்லோரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கைது செய்யப்பட்டவர்களுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது. இங்கே அங்கே அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது கொழும்பிலே ரோயல் குளத்திலிருந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே எங்களுடைய மக்கள் மானங்கட்டு விமானப்படையினருடைய கண்காட்சியிலே போய் நிற்கின்றார்கள். உங்களுடைய பிள்ளைகளை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தினால், உங்களுடைய பெண்களை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தினால் அப்படிப்பட்டவர்களை இவ்வாறு நீங்கள் போய் நின்று கௌரவிப்பீர்களா? உங்களுக்கு எங்கே உங்களுடைய அறிவு போனது? நீங்கள் எல்லோரும் ஒத்துழைத்து தானே இந்த போராட்டம் 30 ஆண்டுகள் நடைபெற்றது. இவ்வளவு தியாகங்கள் நடந்த பிறகு ரோச மானம் இல்லாமல், ஒரு அடிப்படை சிந்தனை இல்லாமல் நாங்கள் அந்த இடத்துக்கு செல்கிறோம் என்று சொன்னால் பெத்த பிள்ளையை கூட்டி கொடுக்கிற செயல்பாடு, கட்டிய மனைவியை கூட்டி கொடுக்கிற செயல்பாட்டை எங்களுடைய இனம் செய்ய வெளிக்கிடுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தென்னிந்தியாவில் இருந்து இங்கே கூத்தாட வருகிறார்கள். இந்த அழிவுகளை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. ஏழைகள் அப்பாவிகள் அந்த வடுக்கு நாரமலை காட்டிலே நின்று தங்களுடைய இருப்புக்காக போராடுகிறார்கள்.
இன்றைய தினம் இந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். நாடத்திலே அப்பட்டமாக அராஜகம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை மீறி, நீதிமன்றத்தினுடைய கட்டளைகளை மீறி, போலீசாருடைய அராஜகம் அங்கே தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் அங்கே நெடுங்கேணி போலீஸ் நிலையம் பொறுப்பதிகாரியினதும், புத்த சாஸ்திர அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவினதும், சில பௌத்த மேலாதிக்க சக்திகளினதும் நேரடியான காட்டு சட்டம் ஒன்று அங்கே அமுல்படுத்தப்பட்டிருப்பதை காண முடிகிறது. ஏனென்றால் நீதிமன்ற உத்தரவை மீறி போலீசார் புதிது புதிதாக அங்கே சட்டங்களை பிறப்பிக்கிறார்கள். போலீசார் தற்சமயம் கூறுகின்ற குற்றச்சாட்டு மக்கள் நீதிமன்ற கட்டளையை மீறியதாக, அவ்வாறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்கள் நீதிமன்ற கட்டளையை மீறி இருக்கவில்லை. உண்மையை சொல்ல போனால் அன்றைய தினம் 6 மணி வரை மக்கள் அங்கே இருக்கலாம் என்று போலீசாரே பகிரங்கமாக அனுமதி கொடுத்திருந்தார்கள். அதையும் தாண்டி 6 மணிக்கு பிற்பாடு கூட நிற்கக்கூடாது என்று எந்த ஒரு சட்டத்திலேயோ அல்லது தொல்லியல் சட்டத்திலேயோ அல்லது நீதிமன்ற கட்டளையிலேயோ கூட அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கவில்லை. ஆகவே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது நெடுங்கேணி ஓஐசியினுடைய காட்டு சட்டம். இந்த காட்டு சட்டங்களை விதிப்பவர்களுக்கு எதிராக வடகிழக்கு மக்கள் திரண்டெழுந்து போராடாவிட்டால் இதே சட்ட ஏற்பாடுகளை பின்பற்றி தையிட்டி முதல் வெடுக்கனாரி வரை அம்பாறை வரை தமிழர் தாயகத்தை சூறையாடுகின்ற போக்கு அதிகரிக்கும். கைது செய்யப்பட்டிருக்கின்ற 8 அப்பாவிகளும் எந்த விதமான குற்றமும் இழைக்காதவர்கள், இலங்கையினுடைய எந்த சட்ட திட்டங்களையும் மீறாதவர்கள், அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம். ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பினுடைய அழைப்பின் பேரில் இன்று நெல்லை ஆதீனம் ஒன்றிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டமானது கடந்த சிவராத்திரி தினத்திலே வெடுக்கனாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திலே நடைபெற்ற அராஜகத்தை கண்டித்து இங்கே பெரும் எழுச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் மற்றும் அனைத்து உறவுகள் என்று இங்கே பெருமளவிலே எங்களுடைய உறவுகள் ஒன்று கூடி எங்களுடைய இந்த எதிர்ப்பை இங்கே அடையாளமாக நல்லூரிலே வெளிப்படுத்தி இருக்கிறோம். சிவனுடைய வழிபாடு சிவராத்திரி என்பது உலகமெங்கும் அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு சிவ முக்கிய விரதமாக இருக்கக்கூடிய நிலையிலே 2000 வருடங்களுக்கு முன்பாக நாகர்கள் வழிபட்டிருக்கக்கூடிய தமிழர்களுடைய தொன்மையை எடுத்துச் சொல்லுகின்ற பிராமி எழுத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தாயகத்தினுடைய வெண்ணிப் பிராந்தியத்தினுடைய அற்புதமான எழில் கொஞ்சுகின்ற வெடுக்கினாரி மலையிலே எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற ஆதிலிங்கேஸ்வரம் பெருமானுக்கு வருடந்தோறும் சிவராத்திரி பூஜை வழிபாடுகள் மிகவும் எழுச்சியாக நடைபெறுவது வழமை. அந்த வழமையை பின்பற்றும் விதத்திலே இம்முறையும் ஆலய நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருந்த அந்த பூஜையை முற்றுமுழுதாக ஸ்ரீலங்கா அரச இயந்திரமாகிய ஸ்ரீலங்கா போலீசார் மிகவும் அராஜகத்தனமாக, அதாவது யாக பூசை நடைபெற ஆயத்தமாக இருக்கக்கூடிய அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே எந்தவித அறிவித்தலுமின்றி சப்பாத்துக்களோடு வந்து கும்பங்களை தட்டி அங்கே இருந்த அனைவரையும் வெளியேற்றி பூசகர் உட்பட ஆலயத்தினுடைய செயலாளர் உட்பட 8 பேரை கைது செய்து இன்று வரை சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருக்கின்ற அந்த துன்பியலான சம்பவம், இந்த நிமிடம் வரை அவர்களுக்கு எந்தவித ஒரு மாற்று உடுப்புகளையோ உணவுகளையோ கொடுக்க முடியாத சூழலை அவர்கள் இன்று காலை வரை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகவும் கொடுமையான ஒரு சம்பவம், அவர்களுடைய அராஜகத்தையும் மிகவும் நன்மையான செயலையும் மனிதாபிமாற்றமான செயலையும் எடுத்து காட்டியிருக்கிறது. ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதனை நன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய கைது செய்யப்பட்ட 8 உறவினர்களும் உறவுகளும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். மீண்டும் இவ்வாறான சம்பவங்கள் நிகழாமையை உரிய தரப்புகள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே நேரம் எங்களுக்கு உள்ளக விசாரணையிலே நம்பிக்கை இல்லை. சர்வதேசம் இதற்கு முன்வந்து ஒரு நீதி பொறுமையை ஏற்படுத்தி ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து எங்களுடைய நில அபகரிப்பை முற்றாக நிறுத்த வேண்டும். இந்திய தேசம் ஸ்ரீலங்கா அரசுக்கு பௌத்த வளர்ச்சிக்கென்று கொடுக்கப்படுகின்ற நிதி உதவிகள் அனைத்தும் எங்களை அடக்கி ஒடுக்குவதற்குத்தான் பயன்படுத்தப்படுகின்றன. அன்றைய தினம் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் நீர் இறைக்கின்ற அந்த இயந்திரம் கண்ணீர் புகக்கும் இயந்திரம் என்று பெருமளவிலான பண செலவோடு தான் எங்களை தடுத்து நிறுத்துவதற்காக ஸ்ரீலங்கா அரச இயந்திரங்கள் அங்கே வெடுக்கினாரி மலையிலே தொடர்ச்சியாக நின்றிருந்தன. ஆகவே பௌத்த வளர்ச்சிக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த நிதிகள் எல்லாம் இந்து மதத்தை அழிப்பதற்கும் எங்களுடைய சைவ சமயத்தை எங்களுடைய அடிப்படை ஆதி தமிழர் வழிபாட்டை அழிப்பதற்கும் தான் பயன்படுகிறது என்பதை இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள்
நாங்கள் இந்த சைவ சமயம் சார்ந்த தமிழர்களுடைய ஆதி வழிபாடாக இயற்கை வழிபாடாக இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டதை மிகவும் வன்மையாக கண்டித்து கொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் தன்னுடைய கண்டனத்தை இங்கே வலிமையாக பதிவு செய்கின்றது. நன்றி. சிவராத்திரி அன்று வரலாற்றிலே இடம்பெற்ற மகாபெரிய கொடூர செயற்பாட்டுக்கு எதிராக நாம் இன்று அணிதிரண்டுள்ளோம். கடவுளின் பார்வையில் ஒரு மனிதன் கடவுளுக்கு கொடுக்கின்ற மதிப்பையும் மரியாதையுமே வழிபாடு என்று நாம் சொல்லுகிறோம். இந்த வழிபாடு சமய சுதந்திரம் அரசியல் யாப்பிலே எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு எழுத்து வடிவான உரிமையாக மாத்திரம் இன்று காணப்படுகின்றது. காலத்திற்கு காலம் சமய தலங்கள் குண்டு வைத்து தகர்க்கப்படுவதும் சமய தலைவர்கள் கைது செய்யப்பட்டு கொல்லப்படுவதும் காணாமலாக்கப்படுவதும் ஒரு வகை வரலாறாக காணப்படுகின்ற போது தற்போது திட்டமிடப்பட்ட அரச பயங்கரவாதத்தின் விளைவாக சமய தலங்களுக்குள் சென்று வழிபடும் சுதந்திரத்தையும் அரச பயங்கரவாதம் அடியோடு அளிக்கிறது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு காரியமாக இருக்கின்றது. மக்களுடைய சமய சுதந்திரம் அவர்களுடைய வரலாறோடும் சமூகத்தோடும் தனித்துவமாக பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. இது வருமனே சமயத்திற்கு ஏற்பட்ட அழுத்தம் அல்ல, தமிழ் மக்களுக்கும் அவர்கள் உரிமைக்கும் ஏற்பட்ட பாரிய ஒரு அழுத்தமாகவே நாங்கள் இதனை கருதுகின்றோம். எனவே இதற்கு எதிராக இன்று ஒன்றிணைந்து சமூகத்தில் நிலவும் அனைத்து மாறுடர்களும் எத்தகைய சமய வேறுபாடுகளும் இன்றி எங்களுக்குரிய மதிப்பையும் மகத்துவத்தையும் சமய சுதந்திரத்தையும் தருமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அது மாத்திரமன்றி கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை, கைது செய்யப்பட்டவர்களுடைய மனித மாண்பு போன்றவைகள் மதிக்கப்பட வேண்டும் என்றும், இதே போன்று வன்முறையான கொடூர நிகழ்வுகள் இனிமேல் இடம்பெறக்கூடாது என்று வேண்டிக் கொண்டு, இதற்கு காரணமாக இருந்தவர்கள் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும், அவர்கள் அரச பயங்கரவாதங்களால் பாதுகாக்கப்படக்கூடாது என்ற கருத்தினையும் வலியுறுத்துகின்றோம். பூனை இல்லாத வீட்டிலே எலி சன்னதம் கொள்கின்ற கணக்கிலே இங்கே எலிகள் சன்னதம் ஆடிக்கொண்டிருக்கின்றன. இந்த சன்னதத்தை ஏதோ ஒரு வகையிலே சரியான சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நாங்கள் நிறுத்தி எங்களுடைய சைவத்தையும் தமிழையும் தமிழருடைய மண்ணையும் நாங்கள் காப்பாற்ற வேண்டும். அதற்காக எல்லோரும் சேர்ந்து இந்த நடவடிக்கையை நாங்கள் எந்த முறையிலே முன்னெடுக்க முடியுமோ அந்த முறையிலே நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். நீதிமன்றத்தினுடைய கட்டளையை மதிக்காத ஒரு நாடாக இலங்கை அரசாங்கம் இருக்கிறது என்பது மிகவும் வேதனைக்குரியதும் அறிவறுக்கத்தக்கதுமான ஒரு விஷயமாக நாங்கள் காண்கிறோம். நீதி எல்லோருக்கும் பொதுவானது. அப்படிப்பட்ட நீதியையே அவமதிக்கின்ற சம்பவங்களை நாங்கள் அடுக்கடுக்காக கண்டுகொண்டிருக்கின்றோம். இது ஒரு நாட்டிற்கு ஆரோக்கியமானதல்ல, ஒரு சமுதாயத்திற்கு ஆரோக்கியமானதல்ல, ஒரு அரசுக்கு ஆரோக்கியமானதல்ல. எனவே நாங்கள் எங்களுடைய உரிமையை நிலர்த்துவதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அத்தனையும் நாங்கள் எடுக்க வேண்டும். இதனை சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கின்றது, அயல் நாடு பார்த்து கொண்டிருக்கின்றது. நீதியை நீங்கள் யாவரும் கருத்திலே கொண்டு காந்தி தேசம் என்று நாங்கள் சொல்கின்றோம். அகிம்சை என்பதற்கு பொருளாக நாங்கள் அந்த நாட்டை காண வேண்டியிருக்கின்றது. எனவே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு எங்களுடைய மண்ணுக்கு தமிழருடைய மண்ணை நீங்கள் காப்பாற்றுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அதுக்கான நடவடிக்கைகளுக்கு எங்களுக்கு உதவும் என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றோம்.